வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா, ஒரு 29-inch சிஆர்டி டிவி கிட்டு அன்பாக்சிங் பண்ணிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் தான் 29 கிட்டு. பார்த்தீங்கன்னா என்டிசி பிளேபேக் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டு சிஸ்டம் பிஜி டிகே இதெல்லாம் இருக்குது. வீடியோ வந்து பால், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆட்டோமேட்டிக் மெமரி இருக்குது, அப்புறம் 255 ப்ரோக்ராம் வரைக்கும் இருக்குது. 255 சேனல் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டை பாக்ஸு, இந்த கிட்டோட அட்டை பாக்ஸு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு, வேறு அந்த ஒயர்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பிரித்து காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க, கீபோர்டு கொடுத்துருக்காங்க. பிரித்து காட்டுற பாருங்கள், தனித்தனியாக காட்டுற பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கார்டு வித் சுவிட்சோடு கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் சுவிட்சோடு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் கீ செட்டு ப்ளஸ் சென்சாரு ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆட்டம் நல்லாயிருக்கு, இதுவும் குவாலிட்டியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு. இது பார்த்தீங்கன்னா AV2, நம்ம எக்ஸ்டர்னலாக வெளியில் ஏவி வைக்கிறதுனா பின்ன சொருவி வெளியில் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா யோ காயிலுக்கு உண்டான ஒயரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் இருக்குது. பொதுவாக இந்த போர்டு வந்து சைனா கிட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மார்க்கெட் போர்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் இதோட என்ன கொடுத்துருவாங்கன்னா ஒரு இது கலர் டிவி, செமேட்டிக்கு சர்க்கியூட்டு செமேட்டிக்கு இருக்குது, சர்க்கியூட் டயக்ராமு. இது எப்படின்னா பேசிக்கு, இப்போ தான் பிகினர்ஸ் அப்படின்னா இந்த சர்க்கியூட்டை பார்த்தாவே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இதோட கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா மெயின் ஏசி நம்பர் 8873. கிட்ட எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா இது நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா பிஎஃப்பு கெப்பாசிட்டரு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட்டு தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை சைடு பார்த்தீங்கன்னா ஹை வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 220 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. டயோடு வந்து 207 டயோடு கொடுத்துருக்காங்க. என்டிசி இருக்குது, எல்லாமே நல்லா தரமாகவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடிஏசி டிடிஏ 7263 கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் அவுட், அதாவது ஸ்டேரியோ ஸ்பீக்கரு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக் போர்டு நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மெயின் ஏசி, அப்புறம் டூனர் இருக்குது. இப்போ யாரும் டூனர் யூஸ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் அதில் இருக்குது. அப்புறம் ஏவி இன்புட் அவுட்புட்டு கனெக்டர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்அவுட் ஐசி இருக்குது, வெர்டிகல் ஐசி இருக்குது, இந்த மாதிரி இன்டக்டர் கொடுத்துருக்காங்க நாய்ஸ் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு. எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது, பிஎஃப்பும் குவாலிட்டியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்அவுட்டு பார்த்தீங்கன்னா டி 1053 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 21 கிட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த எல்அவுட்டு காயில், எல்அவுட்டுனா வேறு எதுவும் இல்லை, ப்ளேபேக் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் ஐசி இருக்குது. இல்லை அடிஷ்னலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வந்து ஆம்பியர் அதிகங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரெகுலேட்டர், 8 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று அடிஷ்னலாக வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெகுலேட்டரு இது எப்படின்னா 21 கிட்ட கம்பேர் பண்ணுறப்ப இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் இது வந்து 29, அதாவது 26, 29,
இந்த மாதிரி டிவிக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். 21 நீங்கள் போட்டிங்கன்னா படம் ஜூமிங்காக இருக்கும். சால்ட்ரிங்லாம் நல்லா அருமையாக வச்சுருக்கேன், பாட்டம் சைடு காட்டினேன், சால்ட்ரிங்லாம் அருமையாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் எல்லாம் அடிஷ்னல் ஒயர்லாம் கொடுத்துருக்காங்க, அது எப்படி கனெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா யோகாயில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொசிஷன் மாற்றி போட்டுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பின்னாக இருக்கும். நீங்கள் சைஸ் முன்னே மாறுனுச்சுன்னா அந்த ரெட்டு லைன் மட்டும் நீங்கள் அந்த பின்னெல்லாம் மாற்றி சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான சைஸுக்கு நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது AV2 உண்டான பின்னு, அது இங்கே சொல்லிவிட்டு அந்த ஏவி பின்னை நீங்கள் டிவியில் எங்கன்னா வெளியில் செட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீ செட்டு எப்படி சொல்கிறதுனா அது எல்லாமே கனெக்டருங்க கொடுத்துருக்காங்க, அங்கே மென்ஷனும் பண்ணிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கீக்கு உண்டானது, அதாவது இது சென்சாருக்கு கீக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கீக்கு, இந்த பின்னு சொல்லணும் தான் கீ ஒர்க் ஆகும். இந்த மாதிரி சொல்லிக்கோங்க. இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, இதுக்கு வந்து டெக்னீஷியனாவோ இல்லை மெக்கானிக்காவோலாம் இருக்க தேவையில்ல, டிவிக்கார நீங்களே கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும், மெயின் சிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், நீங்களே வாங்கிக்கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஓல்டு மாடல் டிவினா அந்த ஓல்டு மாடல் போர்டை இப்போ மெயின் ஏசி போயிடுச்சுன்னா ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டோட்டலாக போர்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த போர்டை வாங்கிக்கிட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஈஸியாக இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பவர் ஒயரு, பவர் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணோம். இதே PTC அதாவது பிக்சர் டியூப் சுற்றி ஒரு ஒயர் இருக்கும், அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த போர்டோட முழு விவரத்தையும் ஒரு டியூப்பில் இந்த போர்டை இன்ஸ்டால் பண்ணுறப்ப டீட்டெயிலாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எல்லா வீடியோவும் பாருங்கள். ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே ஒரு டெக்னீஷியனாவோ அல்லது மெக்கானிக்காவோ ஆகலாம். அதனால் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.